மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் பயிற்சி புத்தகத்தில் உள்ள பயிற்சித்தாள் ஒன்று இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இயல் ஒன்று கவிதை பேழை தமிழ் மொழி வாழ்த்து இதில் உள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க ஒன்று சூழ்கலி நீங்க தமிழ் மொழி ஓங்க என்னும் பாடலடியில் கலி என்பதன் பொருள் என்ன என்பதை கண்டறிந்து எழுதுக கலி என்பதன் பொருள் ஆ அறியாமை இருள் விடை ஆ அறியாமை இருள் இரண்டு சிந்துக்கு தந்தை என பாரதியாரை புகழ்ந்த கவிஞர் யார் என தெரிவு செய்க சிந்துக்கு தந்தை என பாரதியாரை புகழ்ந்த கவிஞர் பாரதிதாசன் விடை இ பாரதிதாசன் மூன்று சரியா தவறா என எழுதுக ஆ இசை கொண்டு வாழியவே இவ்வடியில் இசை என்னும் சொல் புகழை குறிக்கிறது விடை சரி ஆ தொல்லை அகன்று என்பதனை பிரித்து எழுத கிடைப்பது தொல்லை கூட்டல் யகன்று ஆகும் இது தவறு தொல்லை கூட்டல் அகன்று என்பதுதான் சரியான பதில் ஆகவே இந்த கூற்று தவறு இ பாரதியார் தேசபக்தி பாடல்களின் மூலம் விடுதலை உணர்வினை மக்களிடையே ஏற்படுத்தினார் சரி இ மொழி மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது சரி நான்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக ஆ அளந்தது அனைத்தும் அளந்திடு டேஷ் வாழியவை ஆ, வானம் அனைத்தும் வாழியவே, அளந்திடு விடை வன்மொழி வன்மொழி வாழியவே ஆ வைப்பு என்பதன் பொருள் டேஷ் ஆகும் வைப்பு என்பதன் பொருள் நிலப்பகுதி ஐந்து பொருத்தமான நிறுத்தர் குறியீடுக இங்கே ஒரு பேராகிராப் கொடுத்துருக்காங்க இதில் தேவையான இடங்களில் நாம் நிறுத்தற்குறியினை இட வேண்டும் பாரதியார் எட்டயபுரம் என்னும் ஊரில் பிறந்தார் முற்றுப்புள்ளி இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன் ஆகும் இதில் அவங்களே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க இவர் பதினோரு வயதில் தமது கவித்திறமையால் பாரதி என்ற பட்டத்தை பெற்றார் பாரதி அதை வந்து இந்த மாதிரி மேற்கோள் போட்டுக்கோங்க மேலும் இதுக்கப்புறம் ஒரு கமா இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் கமா இதழாளர் சமூக சீர்திருத்தவாதி கமா விடுதலை போராட்ட வீரர் என பல்திறன் பெற்ற வித்தகர் ஆவார் முற்றுப்புள்ளி ஆறு கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க ஆ பாரதியார் நடத்திய இதழ்களின் பெயரினை எழுதுக இந்தியா கமா விஜயா ஆ தமிழ்மொழி வாழ்த்து பாடலில் இடம்பெற்றுள்ள தமிழின் சிறப்புகள் இரண்டினை கூறுக விடை ஒன்று தமிழ்மொழி எக்காலத்தும் நிலைபெற்று நிற்கும் மொழி இரண்டு ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான மொழி நம் தமிழ்மொழி ஏழு பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க ஆ பாரதியார் எத்தகைய ஆற்றலை பெற்றிருந்தார் விடை உங்களுடைய தமிழ் புத்தகத்தில் பக்கம் மூன்றில் நூல்வெளி இதில் கவிஞர் எழுத்தாளர் இதழாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் சி சுப்பிரமணிய பாரதியார் இதுதான் அதற்கான விடை ஆ தமிழ்நாடு எவ்வாறு ஒளிர வேண்டுமென பாரதியார் கூறினார் விடை பக்கம் மூன்று பாடலின் பொருள் அதில் ஆறாவது வரியில் பொருந்தாத பழைய கருத்துகளால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர வேண்டுமென பாரதியார் கூறினார் எட்டு பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கனைய நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எழில் மகவே எந்தம் உயிர் இது தூ அரங்கன் என்ற ஆசிரியரால் எழுதப்பட்ட ஒரு பாடல் இப்பொழுது அந்த பாடலிலிருந்து சில வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன பிரித்து எழுதுக செந்தமிழ் இதை பிரித்து எழுத வேண்டும் செம்மை கூட்டல் தமிழ் செங்கரும்பு செம்மை கூட்டல் கரும்பு என்று பிரித்து எழுத வேண்டும் ஆ தொகை சொல்லை எழுதுக மூவேந்தர் இது ஒரு தொகைச்சொல் இதை விரித்து எழுத வேண்டும் மூவேந்தரை முதலில் பிரித்து எழுத வேண்டும் மூன்று கூட்டல் வேந்தர் சேரர் சோழர் பாண்டியர் இ முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவள் யார் முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவள் தமிழ் ஒன்பது நீ அறிந்த கவிஞர் ஒருவரை பற்றி அரை பக்க அளவில் கட்டுரை வரைக இதை குறிப்பேட்டில் எழுத வேண்டும் இங்கே இடம் இல்லாததினால தனியாக ஒரு நோட்டில் எழுத வேண்டும் இதற்கான விடை உங்களது புத்தகத்தில் பக்கம் மூன்றில் பாரதியரை பற்றியே நீங்கள் இதில் எழுதி கொள்ளலாம் கவிஞர் எழுத்தாளர் இதழாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் சி சுப்பிரமணிய பாரதியார் இந்தியா விஜயா போன்ற இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் கவிதைகள் மட்டுமன்றி சந்திரிகையின் கதை தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியவர் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார் இதுவரைக்கும் நீங்கள் எழுதிக்கோங்க பத்து உனக்கு தெரிந்த பாரதியார் பாடல் ஒன்றினை எழுதுக நீங்கள் இதில் உங்களுக்கு பக்கம் இரண்டில் கொடுக்கப்பட்டுள்ள தமிழ் மொழி உள்ள இந்த மனப்பாட பாடலையே எழுதி கொள்ளலாம் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே இதுவரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம் மாணவ செல்வங்களே இன்றைய காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் பயிற்சித்தாள் இரண்டுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்